ஏற்கவேடி வேளாண்மைக்கு ஒரு பயிற்சி தளமாக விளங்குது. 40-45 ஏக்கரை கொண்ட ஒரு நிலப்பரப்பு 40-50 ஆண்டுகளாக இது ஒன்றுக்கு உதவாது என்று விவசாயிகளால் புறக்கணிக்கப்பட்ட நிலங்களை கையில் எடுத்து இதில் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய முடியும் என்பதை காட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பயிற்சி தளமாக வானகம் விளங்குது. வானகம் இயற்கை வழி வேளாண்மையை கையில் எடுத்திருக்குது. இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு கூறு வந்து நிரந்தர வேளாண்மை. இந்த நிரந்தர வேளாண்மைக்கு இன்றைக்கு ஒரு அவசியம் இருக்குது. காரணம், நாம் மேற்கு நாடுகளுடைய பழக்க வழக்கங்களை வந்து முன்மாதிரியாக கொண்டதுனால நிறைய இழப்புகளை இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம். நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. பருவமழை காலத்தில் பெய்வது கிடையாது. பெய்யற மழை தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஏரி கிடையாது, குளம் கிடையாது. அந்த நீரை பிடித்து வைத்து கொள்வதற்கு மண்ணில் மக்கு பொருள்கள் கிடையாது. உழவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 80 விழுக்காடு உழவர்களுக்கு 2 ஏக்கருக்கு மேலே நிலம் இல்லை. இவர்கள் கையில் மாடு இல்லை. எங்கு பார்த்தாலும் எந்திரங்களும் ரசாயனங்களும் உள்ளே புகுந்து இந்த பூமியை கெட்டியாக்கி உழவர்களை கடனுக்குள்ளே தள்ளியிருக்கு. கடன்பட்ட விவசாயிகள் கடனை திருப்பி அடைக்க முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இத்தகைய ஒரு சூழலில் தான் மக்களுக்கு உணவை உத்தரவாதப்படுத்தணும், சிதைந்து வரும் இயற்கை ஆதாரங்களை சீரமைக்கணும், உழவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணும், நுகர்வோருக்கு ஆரோக்கியமான உணவளிக்கணும், அதற்கான ஒரு உத்தியை தான் வானகம் இன்றைக்கி கையில் எடுத்திருக்குது. அதுதான் நிரந்தர வேளாண்மை. இப்படி நம்ம நிரந்தர வேளாண்மைக்கு போவதற்கு மிக சிறப்பான ஒரு பின்னணி உண்டு. நான் 1987 அளவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 10 ஊரில் கோயில் காடுகளை புதுப்பிக்கும் வேலையில் இறங்கியிருந்தோம். மத்திய அரசாங்கத்தில் ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருந்தார். அவருக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் சொன்னாங்க, அரசு அதிகாரிகளால் சமூக நலக்காடுகளை உருவாக்க முடியாது, ஆனால் சமூக நலக்காடுகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, சிதைந்து போன நிலங்களை புத்துயிர்ப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தொண்டு நிறுவனங்கள்கிட்ட அந்த கடமையை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ராஜீவ்காந்தியோட சம்மதமும் கிடச்சிது. ஆகையினால் மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவி கொண்டு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 10 ஊர்களில் தரையோடு தரையாக போய்விட்ட அந்த காடுகளை, கோயில் காடுகளை மறுபடியும் புதுப்பித்தோம். அதில் ஒரு காடு மிகவும் சிறப்பாக அமைஞ்சது. அது அம்மங்குரை காடு. முன்னாடி ஒரு காலத்தில் மக்கள் இதில் வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த மரத்தை வெட்டும்போது கோடால் இட்டாங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தாங்க, அங்கே ஒரு சிலை இருந்தது. அது ஒரு அம்மன் சிலையாக இருந்துச்சு. அதை சுற்றி தோண்டி அம்மன் சிலையை தூக்கிறதுக்காக பார்த்தாங்க. அம்மன் சிலையை அவங்களால தூக்க முடியல. அப்போ அந்த அம்மன் நோய்க்கு தடுப்பூசி போடுறவர் ஒருத்தர் குதிரையில் வந்திருக்கார். அவர் குதிரையை விட்டு இறங்கி நிறையா கொடிகளெல்லாம் பிச்சு அம்மன் சிலையில் கட்டிக்கிட்டு இவரும் நெஞ்சில் கட்டிக்கிட்டு மும்முன்னு எழுத்திருக்காரு. அந்த கொடியை அறுத்துக்கிட்டு அப்படியே போய் மரத்தில் முட்டி அவர் உளுந்து செத்து போனார். அழகுக்கு பேராளம்மன் அம்மனை அப்படியே வச்சுட்டு சுற்றி சோறு வச்சு கோயிலை கட்டி விட்டாங்க. இதை குலதெய்வமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க.
அவங்க தான் அந்த காடு வளர்க்குற நேரத்தில் எங்கள் வளர்க்குற இளைஞர்களையும் பெண்களையும் உற்சாகமூட்டினவங்க. இப்போ காடு வளர்ந்த பிறகு இதை கொஞ்சம் விரிச்சு கட்டி இது விழாலாம் நடத்திருக்காங்க. முதல்ல வந்து சமவீர வரப்புகள் அமைச்சு தண்ணியை மறிக்கிறது, ஓர தண்ணியை மறிக்கிறது. ரெண்டாவது பள்ளமாக இருக்கிற இடத்துல குளம் வெட்டுறது. அதுக்கப்புறம் குளத்தை ஆழப்படுத்திக்கிறது, இருக்கிற மரங்களை மேலும் வளர்க்குறது, அப்புறம் மர நாற்றுக்களை வளர்க்குறது, அப்புறம் குழி தோண்டுறது, நாற்றுக்களை அந்த குழியில் நடுறது, கம்போஸ்ட் தயாரிக்கிறது, நட்டகணுகளில் கம்போஸ்ட் அள்ளி போட்டுறது. முதல் வருஷமே இதை அடைய முடியலை. முதல் வருஷம் பெண்கள் நல்லா நாற்று வளர்த்துட்டாங்க, ஆனால் நட்ட போது இந்த கோடை தாங்காமல் பத்தில் நாள் தான் உயிர் பிழைச்சிருந்துச்சு. அதனால் அடுத்த ஆண்டில் மறுபடியும் இந்த வேலைகளை வேகமாக செஞ்சோம். நாலாவது வருஷத்தில் வந்து பையங்களை உள்ளே இறக்கி கணக்கு பக்கம் சொன்னேன், 64 மருந்து செடிகள் உள்ளுக்குள்ள அடையாளங்கன்றாங்க. எல்லாம் நம்ம பயிர் பண்ணாது. எங்கே பார்த்தாலும் ஈச்சம்புதர்களாக இருக்கும். இந்த மயில் வந்து ஈச்சம்பழத்தை உருவி உருவி தின்னுட்டு போராடமெல்லாம் சாணி போட்டுட்டு போகும். அதுவும் சேர்ந்து தான் காடு வளர்த்துருக்கு. கிள்ளுக்குளவாய்ப்பட்டி ஊராட்சிக்கு சொந்தமானது இந்த காடு. ஆனால் அதில் 3 ஊருக்கு இது சொந்தமானது. நம்ம உலகத்தாம்பட்டி இளைஞர் மன்றத்தை உருவாக்கணும். அதில் படிச்சுக்கிருந்த அந்த இளைஞர்களது இந்த காடாக்கிற வேலையில் இறங்கினாங்க. அன்றைக்கி இது வெறும் பொட்டலாக தான் இருந்தது. இந்த பக்கத்தில் கோயில் இருக்குது, கோயிலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை குலதெய்வம் வச்சுருக்கிறவங்க வெவ்வேறு இடங்கள்லாம் இருக்காங்க. அவங்க சாமி கும்பிட வரும்போதெல்லாம் அந்த இளைஞர்களை முதுவை தட்டி கொடுப்பாங்க. எப்பா பழைய காடு மாதிரி வந்துக்கிட்டுப்பா, நல்லா பாதுகாத்துக்கப்பா அப்படின்ட்டு. அதனால் அவர்களும் இந்த பெண்களும் இதில் ரொம்ப உற்சாகமாக பங்கெடுத்தாங்க. ஆண்கள் பிழைக்கிறதுக்காக இங்கே போயிடுவாங்க, பெண்களே ஆண்கள் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சாங்க. கடப்பாறை வேலை, மண்வெட்டி வேலையெல்லாம் ஆண்கள் வேலை செய்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ஆண்களுடைய கூலி கேட்டாங்க. ஆண்களுக்கு கூலி கொடுத்து பெண்களே இந்த காடுகளை உண்டு பண்ணாங்க, இவங்களே கண்ணை உண்டு பண்ணாங்க, இந்த குளத்தை ஆழப்படுத்தினாங்க. ஊரில் சுற்று வட்டாரத்தில் 10 ஊரில் எங்கேயும் கோடை காலத்தில் குடிக்க தண்ணி இருக்காது. எல்லா ஆடு மாடுகளும் இங்கெல்லாம் தண்ணி குடிக்கும். நெல்ல கொஞ்சம் நேரம் படுத்திருக்கும். பையங்க உற்சாகமாக அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க இந்த விழுதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் தண்ணி பிறகு மறுபடியும் மாட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த காடு வந்து இதுக்கு மேட்டிலேருந்து மழை காலத்தில் வடிகிற தண்ணியெல்லாம் உள்ளே வாங்குது. உள்ளே வாங்கி தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளே சேமித்து வச்சுக்குது. இதுக்கு அடுத்தாற்போல் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் எப்போவுமே தண்ணி போதுமான அளவு இருக்கிறதில்ல. நட்டு நட்டு சாவி மட்டுமே அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது காடு ஆனிட்ட பிறகு அந்த குளத்துக்கு வந்து இந்த காடு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதில் முழுசுமாக அவங்க பயிர் நட்டு அறுத்து எடுத்துக்கிட்டுருக்குறாங்க. இங்கே நம்ம மரம் வளர்க்குற வேலையே செய்யலை, காடு வளர்க்குற வேலை செஞ்சுருக்கோம். எங்கெல்லாம் மரம் வளர்க்குறன்னு இறங்குறாங்களோ அவங்களாம் ஏதோ தப்பு பண்ணுவாங்க, அவருடைய முழு பலன் அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம நட்டு வளர்த்த மரம் இல்லாமலே தானாகவே ஏகப்பட்ட மரம் வந்துச்சுன்னு. மேலே எவ்வளோ தான் வெட்டிட்டாலும் பூமிக்கடி இருக்கிற வேர் உயிர் இருந்துக்கிட்டே இருக்கு. தண்ணியை மட்டும் பூமிக்குள்ளே அனுப்பிச்சோம்னா அந்த வேர்லேருந்து மறுபடியும் துளுத்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த 20 ஏக்கர் காட்டில் நிறைய புளிய மரம் இருக்குது, நிறைய வேப்ப மரம் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று கூட நம்ம நட்டதில்லை, தானாகவே வளர்ந்துக்கிட்டது. அதில் நம்ம இயற்கையோடு இணைஞ்சி வேலை செய்ய ஆரம்பித்தோம்னா இயற்கை செழிக்குது. அதில் தான் மக்களுக்கு வாழ்வு ஆதாரம் இருக்குது. அதுதான் அந்த காடு காட்டுது. அது என்ன எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னா, இந்த இது மாதிரி வெறும் கட்டாந்துறையை வந்து மறுபடியும் காடாக்க முடியுமானால் நாட்டில் உள்ள எந்த ஒரு பூமியையும் நம்மளால் மாற்றி காட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அளித்தது. அதுக்காக உதவிக்கு வந்தவர்கள் ஸ்வீடன் நாட்டுக்காரர்கள். ஸ்வீடன் நாட்டுக்காரர்கள் உதவிக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கு, அவர்கள் தமிழ்நாட்டில் சமூக நல காடுகளை வளர்க்குறதுக்காக 110 கோடி ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க அரசாங்கத்துக்கிட்ட. எங்கேயுமே காடு மட்டும் இல்லை. காட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆவணத்தில் தெளிவாக இருந்தது. என்ன இருந்ததுன்னா, கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, அதுதான் முதல் நோக்கமாக இருந்தது. ஆனால் அதுக்கு பதிலாக
இருக்கிற வாழ்வாதாரங்களையும் பறித்து கொள்வதாக அந்த சமூக நல காடு திட்டங்கள் இருந்தது. அதற்கு மாற்றாக ஒன்றை நாங்களால் செய்ய முடியுங்கிறத தான் அந்த அம்மன் குர காடு வந்து காட்டி கொடுத்தது. அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பண்ணையும் ஒரு ஆராய்ச்சி மையத்தையும் உருவாக்குவதற்கு அவங்க நிதியுதவியோடு அங்கினாங்க. அதில் தான் கொளிஞ்சி பண்ணையை உருவாக்கணும். அந்த கொளிஞ்சின்னு அதுக்கு பெயரிட்டோம். ஏன் கொளிஞ்சின்னு பெயரிட்டோம்னா, அந்த கொளிஞ்சிங்கிறது ஒரு அற்புதமான செடி. இந்த கொளிஞ்சி செடியை காவாளன்னு பல இடத்துல மக்கள் பெயரிட்டு அழைக்கிறார்கள். இந்த கொளிஞ்சி செடி தான் வளர்ந்து நிறைய விதைகளை உற்பத்தி செய்து கீழே கொட்டிட்டு அது செத்து போயிடும். அந்த விதைகள்லேருந்து சில விதைகள் முளைச்சி மறுபடியும் வரும். யார் தெய்வம் இல்லாமல் வளரக்கூடியது என்பதனால அந்த பண்ணைக்கு நம்ம கொளிஞ்சின்னு நம்ம பேர் வச்சோம். கொளிஞ்சி எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்திலும் அதில் வந்து பயிர் சாகுபடியே செய்யப்படவில்லை. ஒரு காலத்தில் காடாக இருந்தது, உரியவர்களை காட்டை அழித்து தங்களுடைய வாழ்க்கையை சமாளித்தாங்க. ஆகையினால ஊர் மக்களுடைய மாடுகள் அனைத்தும் மேயக்கூடிய கல் கட்டாத்தரையாக கலந்தது. அதில் வேலியில் கொஞ்சம் விராலியும் கொஞ்சம் ஆவாரஞ்செடி மட்டும் இருந்தது. மற்றபடி நிழலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரே ஒரு கள்ளி செடி மட்டும்தான் இருந்தது. அந்த இடத்துல என்ன செஞ்சோம்னா, முதல்ல ஒரு கல் போட்டுக்கிட்டோம், அடிக்கல். அந்த அடிக்கல்ல என்ன சொல்லிட்டோம்னா, வானவாரி விவசாயிகளுக்கு இது ஒரு பயிற்சி ஆராய்ச்சி மையமாக இருக்கும், மழையை நம்பி இருக்கும் விவசாயிகளுக்கு காணிக்கை அப்படின்னு போட்டு தான் வேலையை ஆரம்பிச்சோம். அதில் நோக்கத்தில் நாங்கள் தெளிவாகவே இருந்தோம். அதனால் என்ன செஞ்சோம் அப்படின்னா, மழைநீர் அறுவடைய முதல் வேலையாக செஞ்சோம். சமூக வேற வரப்புகளை அமைச்சிக்கிட்டே வந்தோம். எங்கெல்லாம் குடி கொஞ்சம் பெருசாக இருந்ததோ அதை குட்டையாக மாற்றணும், அதை விடவும் பெருசாக இருந்ததை குளமாக மாற்றணும். இது 1990 முதல் நாங்கள் தோண்டிய குட்டை. இதில் சேமிக்கப்பட்ட மழை நீரை வச்சுக்கிட்டு தான் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய எல்லா வேலைகளையும் நாங்கள் பார்த்துட்டோம். பல் வளர்க்குறது தொடங்கி செடி வளர்க்குறது முதற்கொண்டு இது விளை வச்சுட்டு தான் நம்ம பராமரிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த குளத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்காங்க. இதில் தண்ணி தேங்கினதுனால பக்கத்தில் அடிப்பம்பில் இருந்தது தண்ணி அதிகமாக ஊறி இப்போ அது வந்து மோட்டார் வச்சு தண்ணி அரைக்கிற அளவுக்கு அங்கே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கு. ஆரம்பத்தில் அந்த தண்ணீர் கண்டுபிடிப்பவர் வந்து ரெண்டு இடத்த காட்டினார். இந்த இடத்துல குறைச்சலாக தண்ணி இருக்கும், இதில் ஒரு கைப்பம்பு போட்டுக்கோங்க, இன்னொரு இடத்துல கிணறு வெட்டிக்கங்க, ஒரு 30 போல் வெட்டிக்கங்க, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கை பம்புக்கு இடம் காட்டினார, அங்கே ஒரு தொலைச்சு அதில் கை பம்பே பொருத்தணும், அதுக்கு மட்டும்தான் தண்ணி வந்தது, அதை வச்சுட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அந்த கிணறு வெட்டினமே அது 30 தொன்ன பிறகும் அதில் தண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் செஞ்ச வேலையின் விளைவாக இப்போ என்ன பார்க்குறோம்னா, அந்த 30 கிணத்துல தண்ணி பாதிக்கு மேலே இருக்குது. அதை வந்து ஆயில் இன்ஜினை வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அதில் நெல்லே சாகுபடி பண்ணுறாங்க. பயிற்சியாளர்களுக்கு அந்த போதிய அளவு தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. தண்ணியை இந்த அடிப்பம்பு போட்டிருந்தோமே அந்த இடத்துல இப்போ மின்சார மோட்டார் பொறுத்து இருக்கிறாங்க. மேல்நிலை தண்ணியை தொட்டிக்கு தண்ணியை ஒத்துறாங்க, அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணியையே வழங்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை வழி வேளாண்மைக்குள்ளே நாம் போவோமே ஆனால் நாம் சிலதை கையாளணும். அதுக்கு பேர் தான் நிரந்தர வேளாண்மை. இந்த நிரந்தர வேளாண்மையில் மிக முக்கியமானது நிறைய மரங்களை பயிர் பண்ணணும், பல வகையான மரங்களையும் பயிர் பண்ணணும். கொடிஞ்சில அதுதான் செஞ்சுருக்கோம். எப்போ நம்ம குட்டையில் கொஞ்சமாக தண்ணியை தேக்க முடிஞ்சதோ மரம் நாற்றாங்களை தான் உருவாக்கணும். பல இடங்களையும் குழி குழியாக தோண்டிகிட்டு வந்தோம். தோண்டின குழிகளில் குளத்து மண்ணை கொண்டாந்து போட்டோம், அதில் வந்து மரங்களை நட்டோம். இன்றைக்கி பல வகையான மரங்கள் அங்கே வளர்ந்து நிற்குது. மாங்காயாக நிற்குது, சப்போட்டாவாக நிற்குது, கொய்யாவாக நிற்குது, முருங்கையா நிற்குது, மூங்கிலா நிற்குது, இலவ மரமாக நிற்குது, கொன்ற மரமாக நிற்குது, இன்னும் அந்த நம்ம ஆச்ச மரமாக நிற்குது. அதனால் எல்லா மரங்களுமா சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுது, உள்ளுக்கு ஒரு குளிர்ச்சியை கொண்டுக்கிட்டு வருது. மேலேந்து வர்ற மேகத்தை மழையாக கூட மாற்றுதுன்னு. மேகமாக வந்துக்கிட்டே இருக்குது, கொளிஞ்சி எல்லை தாண்டதுக்குள்ளே அது மழையை பெஞ்சிட்டு போயிடுது, அதுக்கப்புறம் மேகமாக போயிட்டே இருக்குன்னு. அந்த பெய்கிற தண்ணியை இந்த மரங்களுடைய இலைகள்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ளே இறக்குது, நிலத்துக்குள்ளே இறக்குது.
அந்த இறக்கிற தண்ணி பூமிக்கு அடியிலையும் ஓடுது மேலையும் ஓடுது. குளம் குட்டைகளில் அது சேமிக்கப்படுது. அந்த சேமிக்கப்பட்ட தண்ணியை ஒன்று மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க, அல்லது அது அடியில் போய் அது நிலத்தடி நீராக மாறி கிணத்துல நீரின் மட்டத்தை வந்து வசதுதான். அதை வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, வான்கோழி வளர்க்குறாங்க, காடை வளர்க்குறாங்க. ஆகையினால் அந்த குழந்தையை உருவாக்கும்போது பெரிய ஆளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு செய்யலை. நான் எந்தெந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததோ அந்த குழந்தைகளை தான் ஆணும் பெண்ணுமா உள்ளே வரவழைச்சு அவர்களை வச்சுட்டு தான் அதை செஞ்சோம். சமவேர வரப்பு வைக்கிறது, குட்டை தோன்றது, குளம் தோன்றது, மரம் வைக்கிறது, வீடு கட்டுறது, தச்சு பயிற்சி அளிக்கிறது, எல்லாமே அவர்களை வச்சுட்டு தான் செய்யணும். எதுக்காக அதை செஞ்சோம்னா, யார் எதுக்கும் உதவாது என்று சொல்கிறார்களோ அந்த உதவாதுன்னு சொல்லப்படுபவர்களை வச்சுக்கிட்டே, உதவாதுன்னு சொல்லப்படுகிற பொருள்களை வச்சுக்கிட்டே நம்ம உருவாக்க முடியும். அது மட்டும்தான் இந்தியாவுடைய வருங்காலத்துக்கு வாழ்வளிக்க முடியும். அந்த கொள்கையை மனசில் வச்சுருந்ததுனால அந்த குழந்தையை உருவாக்கணும். குழந்தை உருவாக்கத்தில் அம்மங்குறையோடைய பங்கு இருந்தது. அங்கே நாங்கள் பெற்ற அனுபவத்தை அங்கே பயன்படுத்தணும். மரக்கன்றுகள் நடும்போது ஆரம்ப காலங்களில் இது மாதிரி பானையில் ஒரு ஓட்டை பண்ணிப்போம். ஓட்டை பண்ணிட்டு வாய் அகலம் குறைவாக இருக்குது. இந்த ஓட்டை வந்து மரத்து பக்கம் இருக்கிற மாதிரி பூமிக்குள்ளே வச்சு, அப்போ இதில் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், அது வந்து அடியில் போய் சொட்டுறதுனால தண்ணி ஆவியாகாது, நேராக வேருக்கு போயிடும். அதில் இளம் மரங்களை காப்பாற்றுறதுக்காக இது மாதிரி பானை பதிக்கிற தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணும். குறிஞ்சியில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை இப்போ வானகத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட பயிற்சி எடுத்தவர்கள் மிகவும் அந்த நெஞ்சில் ஒரு நெருப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விவசாயத்தை காலங்காலத்துக்கும் கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் தான் சுதந்திரம் இருக்க முடியும், அதில் தான் சாந்தி இருக்க முடியும், அதில் தான் அமைதி இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாட்டில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் சோறு போட முடியலைன்னு சொன்னால் நாட்டுடைய சுதந்திரம் போயிடும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமா வானவண்ணைக்கு கையில் எடுத்திருக்கிற நிரந்தர வேளாண்மை ஒரு சரியான நெறியான பாதையை கட்டுவதாக அமைந்திருக்கிறது.